الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين. أشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. قال رسول الله صلى الله عليه وآله وسلم: وشرف كرم مجد وعظم أنه قال: أذكركم الله في أهل بيتي، أذكركم الله في أهل بيتي، أذكركم الله في أهل بيتي. حي القيمان الله جل شأنه وتعالى وي உள்ளும் புறமும் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அர்ஹமர் ராஹிமீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது அருள் மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹுவின் ஹபீபுல் ஆலமான சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். ஹபீபே குல், தாங்கள் சொல்லுங்கள். لا أسألكم عليه أجرا. இந்த உலகத்தில் மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சூழலை மாற்றி மனிதர்களை புனிதர்களாக ஆக்கி வழிகேட்டின் மீதி இருந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி இருந்த மனித சமுதாயத்தை, நரக நெருப்புக்கு இரையாக இருந்த மனித சமுதாயத்தை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகும் வண்ணம் ஹிதாயத்தை கொடுத்ததற்காக நான் உங்களிடத்தில் எந்த விதமான பிரதிபலனையும் நான் உங்களிடத்தில் எந்த விதமான கைமாறையும் எதிர்பார்க்கவில்லை. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, வழிகேட்டிலிருந்து உங்களை நான் நேர்வழிப்படுத்தியதற்கு உங்களிடத்தில் நான் எந்த விதமான கைமாறையும் அதற்கான எந்த கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை. இல்லல் மவத்தத்தை ஃபில் குர்பா, என்னுடைய அஹ்லு பைத்துகளை நீங்கள் நேசிப்பதும் அவர்களோடு சேர்ந்திருப்பதையும் தவிர என்பதாக ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹபீபே, தாங்கள் சொல்லுங்கள் இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத்தை ஃபில் குர்பா. சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை மஹப்பத்து வைக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்துவது போல் எந்த நபி ரசூலுடைய கோத்திரத்தையோ குடும்பத்தையோ மஹப்பத்து வைக்கும்படி அந்த நபியுடைய ரசூலுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் சொன்னதாக ஒரு ஆயத்து கூட இல்லை. ஆனால் அம்பியாக்களுக்கெல்லாம் அரசரான நம்முடைய ஆரியோர் நாயகரான அல்லாஹுவின் ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத் ஷஃபிய உம்மத் நூறு முத்லக் சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாரை மஹப்பத்து வைப்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அது நாம் ரசூலுல்லாஹுக்கு செய்யக்கூடிய காணிக்கை என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியா கொடுக்குவதற்கு ஆசைப்பட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை செய்வதற்கு, தஹியத்து செய்வதற்கு யாருக்கேனும் ஆசை இருக்குமாயில் அதை நிறைவேற்றி கொள்ளலாம்.
அது எவ்வாறு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித குடும்பத்தார்களை மஹப்பத்து வைப்பது. நாயகத்துடைய கபுதல் கரீமான சையிதா ஃபாத்திமா நாயகி, சையிதுனா அலி நாயகம், சையிதுனா ஹசன் நாயகம், சையிதுனா ஹுசைன் நாயகம் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மயீன் வனஃபானா மின் பரக்காத்தின் தஹரத்தார் நாமீன். இந்நாயகமார்களையும் இந்நுஃபூஸ குதுசியாவையும் இவர்களுடைய வழி தோன்றர்களையும் கியாமனால் வரை வரக்கூடிய சாதாத்தின்களை நாம் மஹப்பத்து வைப்பது ரசூலுல்லாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இது ஷரியத்துல தரீகத்துல ஹகீகத்துல மஹரிபத்துல அப்படியெல்லாம் என்ன ஒண்ணும் கிடையாது மாஷாஅல்லாஹ். எல்லாரு பேருடைய கடமை, யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றானோ, யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை ஆசைப்படுகின்றானோ, அவன் மீது கட்டாயமான கடமை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அஹ்லுபைத்தை மஹப்பத்து வைப்பதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும். அல்லாஹ் எந்த வார்த்தை யூஸ் பண்றான், மஹப்பத்துங்கிற வேர்டு அல்லாஹ் யூஸ் பண்ண, மவத்தத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். மாஷா அல்லாஹ் அரபி லோகத்துல மாஷா அல்லாஹ் மவத்தத்துங்கிறதுக்கு என்ன மானா, அவர்களை பிரியப்படுவதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வதஆலா அந்த மேலான பாக்கியத்தை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான ஹபீபுல் ஆலமான சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாயகம் அவர்களுடைய புனிதமான அஹ்லு பைத் அத்ஹாரையும் நாம் மஹப்பத் வைப்பதற்கும் மவத்தத்து செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இம்மையிலும் மறுமையிலும் இன்ஷா அல்லாஹு தஆலா மூலம் கதீர். சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயா நமக்கு சொல்லி தராங்க, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி. சஹீ ஜாமி சஹீ முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிரபலமான சஹாபி ஹஜ்ரத் ஜெயித் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுமா, பாபாவ சஹாபி மகனு சஹாபி சாபிக்கூன் அவ்வளவுல உள்ள சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமால இருக்கும் போது யார் வீட்டுல வச்சு தாவத்து நடத்தினாங்களோ அந்த சஹாபி தாருல் அர்கமுடைய ஓனர் ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு அவங்களுடைய மகனார் ஜெயித் சன்னாஃப் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மாஷா அல்லாஹ் அறிவிக்கிறாங்க, சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகா சங்கை மிக்க கௌரவ மிக்க திருவாயால் மூன்று முறை முடிந்தார்கள், உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி. என்னுடைய அஹ்லு பைத்துகள் விஷயத்தில் நான் உங்களுக்கு அல்லாஹுவை நினைவூட்டுகின்றேன், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், என் அஹ்லு பைத்துகளை மஹப்பத்து வைக்கிறதுல என் அஹ்லு பைத்துகளை சேர்ந்திருப்பதில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அல்லாஹுவை நினைவூட்டுகின்றேன், அல்லாஹுவை நினைவூட்டுகின்றேன், அல்லாஹுவை நினைவூட்டுகிறேன் என்பதாக மூன்று முறை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக தெய்வீக திருவாயால் திருவாய் அருள் செய்திருக்கின்றார்கள். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய இமாமான இமாமனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹு. ஓ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித குடும்பத்தார்களே, தாங்கள் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவனுடைய ஸலாத் தொழுகை தொழுகையாகாது. தொழுகை நிறைவேற வேண்டுமே என்றால், தொழுகை கூட வேண்டுமே என்றால், நம்முடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமே ஆனால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித குடும்பத்தார்கள் மீது ஸலவாத் ஸரி ஓத வேண்டும். மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹு என்பதாக இமாமனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு நசிஹத் செய்கின்றார்கள். நமக்கு அஹ்லு பைத் அத்ஹாருடைய அதுமத்தை நமக்கு புரிய வைக்கின்றார்கள். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு ரசூலுல்லாஹியையும் ரசூலுல்லாஹுடைய அஹ்லு பைத் அத்ஹாரையும் ஷாஃபி இமாம் எவ்வாறு மஹப்பத்து மபத்தத்து வைத்தார்களோ அதே போன்று நாமும் வைப்பதற்கு இமாம் அவர்களது பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு வலனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபஅனா பிஅய்யாக மின் ஆயாதி வஸ்ஸிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீமுன் பர்ரு ரவூஃபு ரஹீம் ரப்புல் ஹலீம் இன்னஹு வல் கஃபூரு ரஹீம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله عدد خلقه رضا نفسه زنة عرشه مداد كلماته أشهد أن لا إله إلا الله أوله وآخره وظاهره وباطنه أشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح الخاتم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد،
معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. قال نبينا صلى الله عليه وسلم أنه قال: من صلى علي وجبت له شفاعتي. اللهم اجعل نصيبنا في الدارين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العليم قدر العظيم الجاه وعلى أبيه الكريم سيد المتحرين سيدنا عبد الله عليه الصلاة والسلام. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العليم قدر العظيم الجاه وعلى أمه العظيم سيدة المتحرين نور المقدس مولاتنا آمين عليها الصلاة والسلام. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العليم قدر العظيم الجاه وعلى كبده الكريم بضعة محمد مولاتنا فاطمة البتول عليها الصلاة والسلام. فاض علينا البركات من دارا دارا آمين. ورضي الله عن نبي قدر ورضي الله عن خليفة رسول الله خير البشر بعد الأنبياء بالتصديق إمام المتقين سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى، سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى، جامع القرآن عثمان بن عفان رضي الله تعالى، أمير المؤمنين مولى العالمين باب مدينة العلم قرة البتول أبو الحسن أبو تراب سيدنا وقرة عيننا علي بن أبو طالب عليه الصلاة والسلام، أبو الفضل سيدنا عباس عليه الصلاة والسلام، أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام، إمام علي مقاعد رسول الله سيدنا حسين عليه الصلاة والسلام، جميع صحابة كرامة رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم ذوالهم، خصوصا بحرمة سيدنا غوث العالم محي الدين السيد عبد القادر الحسن والحسيني رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا سلطان الأولياء معين الدين الحسين الحسني رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا قطب الأقطار سيد عبد القادر الحسني والحسيني رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا مولى الموالي على الآل مظهر رسول الله سيد محمد مولى جلاله الحسيني والحسني البخاري رضي الله تعالى، خصوصا بحرمة سيدنا مولى القوم سيد عبد القادر صاحب الخلوة رضي الله تعالى، ونفعنا من بركات دهر دهر آمين. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله دعواه فيها. سبحانك اللهم تحيته فيها السلام وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. أقم الصلاة.